Hello friends, welcome to Iroda Marcha Samayal. இது நம்ம வீட சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு கொள்ளு ரசமும் கொள்ளு கடசலும் எப்படி செய்யலாம்னு பாப்போம். சளி தொல்லை எல்லாம் இருக்கு ಜಾஸ்தி அப்படிங்கறது வாரத்துல ரெண்டு நாள் இத செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படினா அதோட தாக்கம் வந்து கம்மியாகும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டி வலி, உடம்பு கை கால் வலி இதெல்லாம் இருக்கும்போது இந்த கொள்ளு ரசத்தை வச்சு சாப்பிடலாம். அதனால இது எப்படி நம்ம ஈஸியா செய்யலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த கொள்ளு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன். இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொள்ள தண்ணியில போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த தண்ணியோடய ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா நம்ம இதில் குக்கரில் வச்சு நல்லா விசில் வைக்க போகிறோம் அப்படின்னும் போது தண்ணி எல்லாம் சுண்டிடும். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து ரசமும் வைக்க போகிறோன்றதுனால தண்ணி வந்து பத்தாமல் போயிடும். நல்லா தாராளமாக நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றலாம். ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை வேக வைக்கும் போதே போடலாம். இதில் வந்து ஒரு 1/2 அளவுக்கு தக்காளி இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சும்மா இதில் வந்து 1/4 ஸ்பூனோட கம்மியாக ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட வேண்டாம். உப்பு போட்டிங்கன்னா கொள்ளு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதான் 2 மணி நேரம் ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால இது ஒரு 8 விசில் வச்சிங்கன்னா போதும். ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா 12 விசில் வைங்க. உங்களுக்கு மாவு மாதிரி நல்லா வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். நான் ஊற வச்சதுனால ஒரு 8 விசில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொள்ளு ரசமும் கொள்ளு கடசல் செய்யறதுக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இதில் 2 இணக்கு கருவேப்பிலை, இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. பாருங்க 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை பல்ஸில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் பூண்டு இப்பயே போடலை அப்படின்னா, பூண்டும் நல்லா நைஸாக அரைச்சிருச்சுன்னா நமக்கு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும். இப்போ சின்ன வெங்காயமாக 1-5 வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். இதையும் போட்டுக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா இதில் 4 பல்லு பூண்டு, அதான் பெருசாக இருக்கிறதுனால போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். நம்ம கல்லில் வச்சு தட்டினோம்னா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்தால் போதும். அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்க இப்போ பொடி பண்ணியாச்சு. இந்த வெங்காயம் பூண்டோட அந்த உருவம் வந்து தெரியணும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. இப்போ அது வெந்ததுக்கப்புறம் எப்படி இதை வச்சு நம்ம ரசமும் கடசலும் செய்யலான்றத பார்ப்போம். பாருங்க கொள்ளு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 1/12 விசில் அளவுக்கு வச்சேன் நான். கொள்ளு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்க நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் செஞ்சதுனால உங்களுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நான் 12 விசில் வச்சேன். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா கரண்டி வச்சு ஒரு கடசல் போட்டுடலாம். இப்படி நல்லா ஒரு வாட்டி நல்லா மசிச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் இழுத்து வச்சிடலாம். இழுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை வச்சு நம்ம ரசம் வைக்கலாம். ஏன்னா இந்த பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால முழுசாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு கையை கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு மசிச்சுக்கலாம். தண்ணியை மட்டும் இழுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. தண்ணியெல்லாம் இருத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து ரசத்துக்கு நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து இந்த கடசலுக்கு போட்டுக்கலாம். இதை ஃபைனலாக போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கெட்டியான கரண்டியாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மத்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு பண்ணுறதோட இந்த மாதிரி நல்லா கரண்டியோ இல்லைன்னா மத்தோ வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ கடையும் போதே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேக வைக்கும் போது உப்பு போடலை, அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வச்சோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். இதில் 1 இணைக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை
நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதே நல்லா கையில வச்சு இப்படி பிசைஞ்சிட்டு போட்டுக்கணும். இந்த வெங்காயத்துக்கெல்லாம் தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கங்க. இதுலயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்க சூப்பரான கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொள்ளு பருப்பு தண்ணியை வச்சுட்டு ரசம் சூப்பராக எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதுலேயே ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் இதில் போட்டுருங்க. இதுலேயே பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம வந்து எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நமக்கு வந்து கடையறதுக்கு எடுத்துட்டோம். மீதி இருக்கிறத இந்த இதிலே போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உப்பு எதுவுமே போடலை. அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளியை வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடித்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, கொள்ளு பருப்பு வடித்து எடுத்து வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுருவோம். பாருங்க அங்கங்கே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். மண்சட்டி அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்க சூப்பரான கொள்ளு ரசம் ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். ஒரு கொள்ளு கடைசலும் கொள்ளு ரசமும் செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கொள்ளு ரசமும் ஒரு கடைசலும் ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு கொள்ளு ரசம் கொள்ளு கடைசியில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல். தேங்க்யூ.